ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு யாதவ சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு யாதவ சமுதாய மக்கள் சில நாட்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதேபோல் பரமக்குடியிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் முன்பாக அனைத்து யாதவ சங்கங்கள் சார்பாக ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தினர். இதன் இறுதியில் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடியதால் அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி மதுரையில் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுக்கையில் யாதவ சமுதாயத்தை பற்றி இழிவாக, அதாவது இடையனுக்கு புத்தி பொழுதில்லை என்று இழிவாக ஒரு மோசமான ஒரு வார்த்தைகள் பதிவு பண்ணினார். மிகவும் யாதவ சமுதாயத்தில் மிக வருத்தத்தை கொடுக்கின்றது. இனிமேலும் செல்லூர் ராஜு அவர்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசினால் இந்த யாதவ சமுதாயத்தினுடைய பல விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும்.